ஹலோ கட்டிஸ் வெல்கம் பேக் டு கேண்டிகிராஃப் தாமல் இன்னைக்கு நம்ம சேனலில் வெறும் டூ இன்கிரீடியன்ஸ் வச்சுட்டு சூப்பராக ஸ்ட்ரெச்சி அண்ட் ஃப்ளஃபி ஸ்லம் வந்து பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபெவிகம் ப்ளஸ் போரூ ப்ளஸ் க்ரீம் சர்ஃபிக்சர் பவுடரெலாம் வச்சு ஆக்டிவேட்டர் பண்ணிவிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பட் ஆனால் இந்த ரெண்டே ரெண்டு இன்கிரீடியன்ஸில் சூப்பராக பண்ணிக்கலாம் இந்த ஃபெவிகம் பாட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி பாட்டலில் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இது டோட்டலி ஆப்ஷனல் தான் எதுக்காகனா ரொம்ப ஸ்ட்ரெச்சியாக கிடைக்கிறதுக்காக நான் வாட்டர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வாட்டர் அண்ட் கம்மாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ போரூ பிளஸ் க்ரீம் நான் எடுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஃபைவ் ருபீஸ் பேக்கில் கூட நமக்கு கிடைக்கும் இது வந்து தேர்ட்டி எயிட் ருபீஸ் பேக் ஃபைவ் ரூபீஸ் பேக் நீங்கள் வாங்கி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அது நம்ம ஷார்ட்ஸில் நம்ம போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாதி க்ரீமை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக வரும் இப்போ மீதி இருக்க ஸ்லைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறேன் அந்த க்ரீம் இருக்க ஒரே சைடு மட்டும் நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு அப்போவே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது பாருங்கள் அந்த சைடு மட்டும் கொஞ்சம் ஸ்லைம் வந்து திக்னஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணலாம் எதுக்காக சைடில் பண்ணுறேன்னா க்ரீம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஏன்னா ஃபுல்லாக பண்ணால் கொஞ்சம் அங்கங்கே திட்டு திட்டா நிற்கிது ஸோ கை வந்து கொஞ்சம் வலிக்கிது தான் இந்த ஸ்லைம் பண்ணி முடிக்க பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்க்குள்ளாலே வந்து சூப்பராக வந்து ஸ்லைம் ரெடி ஆகிடுச்சு இப்போ பேலன்ஸ் இருக்க க்ரீமோ நம்ம இப்போ போட்டுடலாம் ஸோ பேலன்ஸ் நீங்கள் எப்போவுமே க்ரீமை ஆட் பண்ண போதும் ஒரு சைடை வச்சு க்ரீமை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் குட்டீஸ் ஸோ இதில் வேணும்னா நம்ம இப்போ கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கலர் வந்து நம்ம லேட்டராக ஆட் பண்ணலான்னு ஒரு தாட்டு ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து எக்கி சயின்ஸோடைய ஆக்டிவிட்டியை வச்சு பண்ணும்போது நிறையா கலர் ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ணதுனால ப்ராப்பராக நமக்கு ஸ்லாம் கிடைக்கல ஸோ ஆல்மோஸ்ட் பாருங்கள் ஸ்லேம் ரெடி ஆகிடுச்சு இது கொஞ்சம் இப்போ ஸ்டிக்கியாக இருக்கேன் என்னடா ஸ்டிக்கியாக இருக்குன்னு நினைக்காதீங்க ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ணலாம் நானும் ஃபஸ்ட்டு வந்து பாய்ந்த ஆக வரலை போல் இன்னும் க்ரீம் தேவைப்படுது போல் க்ரீம் வேறு நமக்கு ஒன்னே ஒன்று தான் இருக்குன்ட்டு ஸோ மிக்ஸ் பண்ண பண்ண வந்து சூப்பராக வந்துச்சு ஸோ பாருங்கள் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்ட்ரெச்சியாக இருக்குது இப்போ நம்ம இதில் கலர் ஆட் பண்ணலாம் நல்ல ஒரு டார்க் ரெட் எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்ஸ் பண்ணலை ஆக்சுவலி இன்றைக்கி தான் வந்து பேக்ரவுண்ட் நான் செட் பண்ணேன் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து கலர் ஒட்டிட்டு போகவே இல்லை ஸோ இதுலேயே வந்து ரெட் கலர்லேயே வந்து நான் கிளட்டர் ஆட் பண்ணுறேன் கிளி ரெட் கலர் கிளிட்டர் ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல ஆக்சுவலி க்ளிட்டர் இருக்க மாதிரியே இல்லை நம்ம வந்து வேறு கலர் ஒயிட் கலர் இல்லை வந்து எல்லோ கலர் கோல்டன் கலர் ஆட் பண்ணியிருந்தால் சூப்பராக வந்து விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் கோட்டீஸா இந்த வீடியோ எண்டிங்கில் வந்து இந்த உடைய எக்ஸ்ட்ரா ரிவ்யூ வந்து நான் கொடுக்குறேன் ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் கழிச்சு இந்த ஸ்லைம் எடுத்து பார்த்தா எப்படி இருக்குன்ற ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் செம்ம சூப்பரான்னு ஸ்ட்ரெச்சி ஸ்லைம் வந்து ரெடி ஆயிடுச்சு வெளியில் வாங்கினது கூட இந்த அளவுக்கு வந்து இருந்தது இல்லை அதுக்கப்புறமா வீட்டில் நானே ஹோம்மேடு ஒரு ரெண்டு மூணு பண்ணியிருக்கேன் அதில் கூட வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ரெட்சி ஸ்லைம் வந்து கிடைக்கல ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபைவ் டேஸ் ஃபிஃப்த்து டே இன்னைக்கு ஃபிஃப்த்து டே அன்னைக்கு ஸ்லைம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் டூ பாக்ஸை வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருந்தேனா ஸோ அந்த வாசனை அந்த போரோ ப்ளஸ் க்ரீம் உடைய வாசனை வந்து நல்லா சூப்பராக இருக்குது ஸ்ட்ரெச்சினஸ் கூட பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக இருக்குது ஐ திங்க் விளையாட ப்ளே பண்ண ப்ளே பண்ண மிக்ஸ் பண்ண பண்ண வந்து நார்மலாக நினைக்கிறேன் சூப்பர் அண்ட் சேம் க்ளாஸியாக இருக்குது கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலி க்ரீம் வந்து ஒரு ஆயிலி ஃபீலிங் வந்து எனக்கு கொடுக்குது நல்ல வாசனையாக சூப்பராக சேமாக இருக்குது குட்டீஸ் இது உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து போரூ ப்ளஸ் க்ரீம் இருந்துச்சுன்னா ஈஸியான சிம்பிளான மெத்தடில் வந்து நீங்கள் ஸ்லாமை வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள் எனக்கு பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூவும் கொடுக்கு இல்ல ஆல்ரெடி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க குட்டீஸ் த